ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி டிசம்பர் 12 பாரதிக்கான மசீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணம்மா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களே. பாரதி அங்கே கீழே உட்காந்து ரொம்ப அழுறாரு. அப்புறமா வேணும் எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. பேக்ரவுண்டில் அப்படியே பாரதி காதலி கண்ணம்மா சாங் அப்படியே மெலடியாக போட்டிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங் சீன் மாதிரி காட்டியிருக்காங்க. கண்ணம்மா அங்கே வாசலில் நின்று பாரதியை திரும்பி பார்க்குறாங்க. பாரதி அங்கே நின்று அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் ரெண்டு குழந்தைங்களும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வேணு வந்து பாரதி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், கண்டிப்பாக கண்ணம்மா மாறுவா, வா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியும் ஹேமாவும் கண்ணம்மா கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி போய் எல்லாருக்கும் தண்ணி எடுத்து கொடுக்குறா. கொடுத்துட்டு, ஏமா நாங்கள்லாம் வயிற்றுல இருக்கும்போதே நீ வீட்டை விட்டு வந்துட்டு இல்லாமா, இத்தனை வருஷமாக அப்பா உனக்கு எதுவுமே செய்யவே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களும் மாற்றி மாற்றி கண்ணம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப எங்களை வச்சுட்டு, இந்த மாதிரி எனக்கு அப்பா யாருன்னே தெரியல, அவளுக்கு அம்மா யாருன்னே தெரியல, ஆனால் இத்தனை வருஷமாக அவர் அமைதியாகவே இருந்துட்டாரலாமா, இந்த வெண்பா ஆண்ட்டி பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரலாமா, நம்ம இனிமேல் இங்கே இருக்கவே வேணாமல் சொல்லிட்டு ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா நீ அமைதியாக இருக்கணும்னே கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொல்லாத உலகம் நம்ம வேணாம், நம்ம எங்கேயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டில் வந்து பாரதியை வேணும் சௌந்தர்யா எல்லாருமா திட்டுறாங்க. நாங்கள் எத்தனை வாட்டிடா சொன்னோம் வெண்பாவை நம்பாதானா, நீ ஒரு வாட்டி கேட்டியா, இன்றைக்கி நீ அப்போவே கேட்டிருந்தனா வாழ்க்கை இவ்வளோ வருஷம் வேஸ்ட்டாக போயிருக்காருல்ல அப்படின்னு. அப்புறமா வேணும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உனக்கு பொறுப்பட, கண்டிப்பாக உனக்கு கண்ணம்மா கூட சேர்த்து வச்சிடறோம், நீ கவலைப்படாமல் போகணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பாரதி ரூமில் வந்து உட்காந்து அவரோட பழைய கண்ணம்மாவும் பாரதி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு, அந்த குழந்தைங்க இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாரு. இங்கே கண்ணம்மா வந்து ஏதோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நடந்து யோசிச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி கட்டுறாங்க. அப்போவும் பேக்ரவுண்ட்லேருந்து பாரதி காதலியை அந்த பாட்டு போட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து காலையில் சாமி கும்பிட்றாரு. எப்படின்னாச்சும் கண்ணம்மா என் கூட வந்துடணும், நானும் என் குழந்தைங்களும் இல்லாத வாழ்க்கையை மறுபடியும் நாங்கள் வாழணும், சந்தோஷமாக இந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இவங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பாரதி ரொம்ப பயப்படுறாரு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குமா, நீங்கள் கூட நேற்று சொன்னீங்களா கண்ணம்மா ரொம்ப பிடிவாதக்காரின்னு, ஒரு வேளை வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ அஞ்சலி என்ன சொல்கிறா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம், அப்பா வந்து பேசினார்னா அக்கா கண்டிப்பாக கேட்பா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஆளாளுக்கு பாரதிக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இவங்க காரில் வந்து இறங்கிட்டு மேலே பார்க்கும்போது வீடு வந்து லாக் பண்ணியிருக்குது. பக்கத்தில் ஒரு பேப்பர் தொங்க விட்டுருக்காங்க. இவங்க எல்லோரும் கீழே நின்று பார்க்குறாங்க வீட்டை. அதோடு இன்னொரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.